வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெத்தலை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பொதுவாக வெத்தலையோட மருத்துவ குணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த வெத்தலை வந்து ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து அவசியமாக வளர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெத்தலை போடுற பழக்கம் இப்போ யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து போடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு வந்து அஜீரண கோளாறு வராம தடுக்குது. ரெண்டாவது, நம்ம ரத்தத்துல கலக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வெத்தலை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வெத்தலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து தலைக்கு தடவுறது மூலியமா பொடுகு பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம குழந்தைங்க இருக்க வீட்டில் அவசியம் வெத்தலை இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் போது வெத்தலை வந்து கொஞ்சம் கசக்கி அதனுடைய சார் எடுத்து நம்ம அதோட துளசி கற்பூரவள்ளி இதெல்லாம் சார் எடுத்து அது வந்து ஒரு 2 சொட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றது மூலியமா அந்த மார்பு சளியை அறுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம், வெத்தலை வந்து ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு தாவரம்னு சொல்லி சொல்லலாம். நம்மளுடைய வழிபாடுகள்ல வெத்தலைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால இது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ போக்கக்கூடிய பவரும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வெத்தலை வந்து பெருசா பராமரிப்பு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதை வளர்க்கும் போது நம்ம வந்து வெயில்ல வெத்தலை செடியை வைக்க கூடாது. நிழல்ல தான் கண்டிப்பா வெத்தலை செடி இருக்கணும். இது வந்து நல்லா வளர்ந்து கொடியா படர்ந்ததுக்கு அப்புறமா வேணா நம்ம வெயில்ல வைக்கலாம். ஆனா சின்ன தாவரமா இருக்கும்போது நம்ம வந்து இதை வெயில்ல வைக்கிறத தவிர்க்கணும். அப்பதான் வந்து நல்லா படர்ந்து வளரும். இந்த செடி வந்து நல்லா பராமரிச்சோம்னா 2-3 வருஷத்துக்கு கூட இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இலைய வந்து இந்த தண்டு வந்து கட் பண்ணி வச்சோம்னா கூட நமக்கு வந்து பதியம் போட்டுக்கலாம். இந்த தண்டை கட் பண்ணி வைக்கிறது மூலியமா நல்லா முத்துன தண்டா பார்த்து கட் பண்ணி நட்டு வச்சோம்னா பதியம் போட்டுக்கலாம். மணி பிளான்ட் எப்படி நம்ம கட் பண்ணி வைக்கிறோமோ அதே போலதான் இதனுடைய பதியம் போடுற முறையும். இந்த வெத்தலைக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால வந்து இங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல கட்டாயம் வெத்தலை வளர்க்கணும். வெத்தலை வந்து கொடியா வளரும். அதனால நீங்க படர வைக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்க என்ன என்ன பக்கெட்டோ இல்ல எது பாட் எடுக்கிறீங்களோ அதுலயே ஒரு குச்சி வந்து நீங்க நட்டு வச்சிட்டீங்கன்னா, இப்ப இது வந்து மருதாணி குச்சி, இதுல வந்து நிறைய படர்றதுக்கு தகுந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கம்பு கம்பா இருக்கு இல்லைங்களா, இது மேல நீங்க அப்படியே ஏத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 1 வருஷம் வரைக்கும் இதுல மட்டும்தான் படரும். நீங்க அது பாத்துக்குங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.